ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பர்லியா ப்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ரெசிபி மரவள்ளி கிழங்கு அடை. நம்ம வந்து மரவள்ளி கிழங்கில் வந்து சிப்ஸு சாப்பிட்ருப்போம். மரவள்ளி கிழங்கு நார்மலாக வேக வச்சு சாப்பிட்ருப்போம், அதில் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. இல்லை ஒரு சில உங்கள் வீட்டில், எங்கள் வீட்லேயுமே குழம்புலையும் போட்டு சாப்பிடுவோம், புளிக்குழம்புல மரவள்ளி கிழங்குலாம் போட்டு. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து உரப்படை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டில், அதை விட இன்னும் பெஸ்ட்டான டேஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு அடை சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான டூ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதை பார்த்துருமோ. இது கால் படி அளவுக்கு 520 புழுங்கல் அரிசி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த கால் படி அளவுக்கு அரிசிக்கு வந்துட்டு 150 200 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு, அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடிசாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மரவள்ளி கிழங்கு குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டு வந்து வச்சாச்சு, ஒரு 200 கிராம் அளவுக்கு. கால்படி அளவுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் தான், இதான் கால்படி. இந்த அளவுக்கு அரிசி ஊற வச்ச அரிசி மரவள்ளி கிழங்கு நறுக்கியாச்சு. அது இல்லாமல் சோம்பு நல்லா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு தக்கன வர மிளகாய் ஒரு 10 to 15, டேஸ்ட்டுக்காக உப்பு தேவையான அளவு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். இப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் மரவள்ளி கிழங்கு அரிசி சோம்பு மிளகாய் உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியிலே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 3-4, நம்ம எவ்வளோ மாவு வச்சுருக்கோமோ அது தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நான் வந்துட்டு இன்னொன்று சேர்ப்பாங்க. இதோட வந்து தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு அரோமா அண்ட் டேஸ்ட்டுக்காக தான், நான் இன்றைக்கி சேர்க்கல. எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்தாச்சு. நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இதை அப்படியே எடுத்து நம்ம தோசை தவாவில் போட்டு அடை மாதிரி நம்ம இது ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்டியில் இழுத்துக்கலாம். நான் ரொம்ப கெட்டியாக வச்சு பண்ண தொட்டி நான் கையால் செஞ்சு விடுறேன். கொஞ்சம் இதே மாதிரியே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை முருகலாக எண்ணெய் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம ரெண்டு சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு டேஸ்ட்டாக மரவள்ளி கிழங்கு அடை. ஏன்னா மரவள்ளி கிழங்கு அடை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரியலை. நான் என்னோடய நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பேசின வரைக்கும் மரவள்ளி கிழங்கில் அடை செய்ய முடியுமா அப்படின்னு தான் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு சரி இது தெரியாத ஒரு ரெசிபியாக இருக்கும், நம்மளும் ரொம்ப லேட்டாக வேறு வீடியோ போடுறோம், ஒரு புது ரெசிப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மரவள்ளி கிழங்கு அடை ரெசிப்பியை நான் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா நிறையாவே எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிம்மில் மறக்காமல் வைங்க. லோ ஃப்ளேமில் தான் ஹீட் இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமுமே குக் ஆகும், நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாத அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு சைடும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான மரவள்ளி கிழங்கு அடை. மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதை ஒரு இன்னொரு டைமென்ஷனில் நம்ம அதை குக் பண்ணி சாப்பிட்றோம். இது வரைக்கும் வேக வச்சு சாப்பிட்டது இல்லாமல் இன்னொரு டைமென்ஷனில் நம்ம சாப்பிட்றோம். இந்த மரவள்ளி கிழங்கு அடைக்கு வந்துட்டு நார்மலாக நிறைய பேர் தேங்காய் சட்னி சாப்பிடுவாங்க. அவியல் மெயினாக அடை அவியல், அதுதான் காம்பினேஷன். அதுவும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். வெறும் சுகர் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க, இல்லை ஜாகரி கூட தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. அவங்கவுங்களோட பிரியம், சைட் டிஷ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இல்லை சைட் டிஷ் இல்லாமல் வெறும் வாயில் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுசாக அந்த அடையை மட்டும் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி.
கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பொலிய ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.